இலங்கை யாழ்ப்பாணத்துல இளவாளி என்ற ஊர் இருக்குது. அந்த ஊர் நீண்ட கத்தோலிக்க பாரம்பரியத்தை கொண்டது. இந்த ஊருக்கு பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி அதிவணக்கத்துக்குரிய கலாநிதி பிரையன் உடைகுவே ஆண்டகை அவர்கள் 26/7/2003 அன்று புனித அன்னம்மாள் தேவாலயத்திற்கு வருகை தந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேவாலயம் 175 ஆண்டுகள் பழமையான தேவாலயம். இப்படியான தேவாலயத்திற்கு பாப்பரசரின் இலங்கைக்கான தூதுவர் வருகை தந்தமை இந்த இளவாலை பிரதேசத்திற்கும் இந்த தேவாலயத்திற்கும் இந்த மக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரி மற்றும் இளவாலை கன்னியர் மடம் மகாவித்தியாலயம் மாணவ மாணவிகளின் பேண்ட் வாத்திய இசை முழங்க இளவாலை கத்தோலிக்க திரு அவையின் வரவேற்புடன் பாப்பரசரின் பிரதிநிதி அவர்கள் வரவேற்கப்பட்ட காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பரசரின் பிரதிநிதி அவர்களும் ஜாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருள் கலாநிதி ஜஸ்டின் பேனட் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களும் ஜாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அவர்களும் இளவாலை மறைக்கோட்ட குருக்களும் இணைந்து திருவிழா திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தார்கள். பிரதிநிதி அவர்கள் தனது மறைவுரையில் இளவாலை மக்களுக்காக இறையாசி வேண்டியதுடன் இன்றைய நாளானது தாத்தாக்கள் பாட்டிகள் நாளாக நினைவு கூறப்படுகின்றது என்பதனையும் சுட்டிக்காட்டினார்.